உண்மையிலும் வழிபடவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தந்தையாகிய கடவுளும் கடவுளுடைய ஒரே திருமகனும் தூய ஆவியாரும் வாழ்த்து பெறுவாராக, ஏனெனில் அவர் நம்மீது தமது இரக்கத்தை பொழிந்தருளினார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்தாவினுடைய திருவிழாவுக்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டின் பொது காலத்திலே நாம் இன்று தூய்மை மிகவும் மூவூறு கடவுளுடைய விழாவை பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய கிறிஸ்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கை ஆணிவேர் கடவுள் ஒருவர்தான், அந்த ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் என்ற அந்த தத்துவம் கொள்கை, இதுதான் கிறிஸ்துவ மக்களாகிய நம்முடைய கிறிஸ்துவ கொள்கை தத்துவம். இதுதான் நம்முடைய கிறிஸ்து மதத்தினுடைய ஆணிவேர் அடிப்படை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த தமத்திருத்தருடைய வாழ்க்கையை தந்தை மகனை அன்பு செய்கிறார். அந்த அன்பின் அடிப்படையில் வருவர்தான் தூய ஆவியானவர். எனவே இந்த அன்புறவை, அன்பு வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பமும் கண்டு பாவிக்க வேண்டும் என்று இன்றைய திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே பரிசுத்த தமத்திருத்தத்தை பிரதிபலிக்கும் குடும்பங்களாக இந்த வளசரவாக்கம் பங்கில் இருக்கும் குடும்பங்கள் திகழ்கின்றனவா? அத்தகைய குடும்ப வாழ்க்கை, அன்பரோடு கூடிய குடும்ப வாழ்க்கையை நாம் நடத்துகிறோமா என்று சிந்திப்போம். அன்புக்குரியவர்கள், இந்த திருப்பலியானது சகாயநாத மேரி கர்லோன், கேத்ரின் வைசாலி இவர்களுக்கு கிடைக்க பெற்ற நண்பர்களுக்கு நன்றிதலாகவும், சிலுவைதாஸ் அமல ஷாம்லி இவர்களுக்கு நிறைவு செய்த நண்பர்களுக்கு நன்றிதலாகவும், ஜோஸ்பினுக்கு நன்றி திருப்பலியாகவும், அகஸ்டின் லாசரஸ் மேரி வளர்மதி குடும்பத்தார் அடைந்த நண்பர்களுக்கு நன்றிதலாகவும், சாம் ஜோவில் ராஜ் இன்று தன்னுடைய 14வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார், அதற்கு நன்றிதலாகவும், சோசமேரு கிரைவன் செய்த நண்பர்களுக்கு நன்றிதலாகவும், ரோஸ்பின் ஜான் ரோஜினி பிள்ளைகள் குடும்பம் ஒன்று சேர வேண்டியும் இந்த திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. அதோடு அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான நாள். ஃபாதர் கஸ்பாருக்கு அடுத்துள்ள தம்பி ஃபாதர் திரு அந்தோனி ராய் பிறந்து இன்றோடு 60 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 1960 பிறந்தார், அது 60 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைந்து 61வது ஆண்டு இன்று பிறக்கிறது. அதே போலவே
அவருடைய துணைவியார் பிரிசில்லா நாளைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். எனவே இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்திற்கும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி தான் கொடுக்கப்படுகிறது. மேலும் உத்திரக சலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களும் யாருனே ஆன்மாக்களுக்காகவும் திருப்பலி மறித்த ஆரி லாசர் சோசனாருடைய ஆன்மலைப்பாட்டிற்காகவும் மறித்த சஜித் இவருடைய ஆன்மலைப்பாட்டிற்காகவும் மறித்த பிரான்சிஸ் மரிய புஷ்பம் சோசை நாயகம் ரவீந்திரன் சிஜீவ் இவர்களுடைய ஆன்மலைப்பாட்டிற்காக இந்த திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. மூவர் இறைவன் திருநாளில் தந்தை மகன் தூயாவினால் அர்ச்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டுள்ள இறை சமூகத்தையும் அதே தந்தை மகன் தூயாவினால் அதிகாரம் பெற்று அர்ச்சிக்க வந்திருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தையும் அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்வின் தொடக்கமும் முடிவும் இந்த மூவர் இறைவனின் சங்கமத்தில்தான் இருக்கின்றது. தொடக்கத்தில் தந்தையின் வார்த்தை ஆவியினால் உருப்பெற்று இவ்வுலகம் படைக்கப்பட்டது. அதே தந்தையின் அன்பு இப்போது மறு உரு எடுத்து மனித மீட்பு தந்து துணையாளராக தூய ஆவி தந்து நம்மை வாழ்விக்கின்றது. எனவே இரக்கமும் பரிவும் உள்ள தந்தையின் அன்பும் தூய இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட இயேசுவின் அருளும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ பயிற்றுவிக்கும் தூய ஆவின் தோழமையும் எப்பொழுதும் நமக்கு கிடைத்து அன்னை மரியின் துணையோடும் இத்திருப்பலியில் இணைவோம். மேலும் அன்புக்குரியவர்களையும் வீரோ ஜோஷ்வா ஜஸ்வனி இவர்கள் தங்களுடைய தேர்வுகள் எண்ணமல் எழுதும்படியாகவும் ராணியினுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் முருகன் மகேஸ்வரி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் இந்த திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இந்த திருமறை நிகழ்வுகளில் நாம் தகுதியுடன் பங்கெடுக்க நம்முடைய பாவங்களை நினைவுக்கு கொண்டு வருவோம். அவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன், பாவிகள் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நன்மனத்துக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சியின் பொருள் உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருசெம்மரியே, தந்தையின் நின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே நீர் மீது
உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டையேற்றருள்வீர் தந்தையின் மலப்பம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் ஏசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது வேத்தக மறைப்பொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீ. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அடுக்கிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சிமையை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என்ற என்பதை ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்களாண்டவரும் உம் திருமகனமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34 இறைவசனங்கள் 4-6 மற்றும் 8-9. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலைமேல் ஏறி சென்றார். தம் கையில் இரு கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீ வாழ்த்து பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது பல்லவி. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோயிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக பல்லவி. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய சகோதர சகோதரிகளே இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள் என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள் மன ஒற்றுமை கொண்டிருங்கள் அமைதியுடன் வாழுங்கள் அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா 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 இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் வடசரவாக்கம் பங்கிலை வாழும் எனது நெஞ்சத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரியே சகோதரனே இன்று நாம் தூய்மை மிகு மூவரு கடவுளுடைய விழாவை விழாவாக மட்டுமல்ல பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம் எனவே இந்த மூவரு கடவுள் இவருடைய குடும்பத்தில் இருக்கிற உறவு என்ன அத்தகைய உறவை நாம் நம்முடைய குடும்பங்களிலே கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆழமான ஒரு கருத்தைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன வாழ்நாள் முழுவதும் கடவுள் இல்லவே இல்லை என்று வாழ்ந்த நாத்திகர் ஒருவர் ஒரு கிராமத்திலே இருந்தார் எனவே அவர்கள் சாக போகிற நேரத்திலே அவர் இருந்தார் இந்த நேரம் பார்த்து அவருடைய நண்பர்கள் அவரை அணுகி வாழ்நாள் முழுவதும் நீ இப்படி வாழ்ந்துட்ட சாக போகிற நேரத்திலேயாவது கடவுளே என் மீது இறங்கும் எனது ஆன்மாவை மீட்டருளும் என்று சொல்லுப்பா என்று அவருடைய நண்பர்கள் அவரிடம் அறிவுரை தருகின்றார்கள் அவரை வற்புறுத்துகின்றார்கள் ஆனால் அந்த நாத்திகர் ஆஹா
சிரித்துக்கொண்டு கடவுள் என்று ஒருத்தர் இருந்தா என் ஆன்மா என்று சொல்லக்கூடியது ஒன்று இருந்தா அந்த கடவுள் அந்த ஆன்மாவை காப்பாற்றி கொள்ளட்டும் என்று சொல்லிக்கொண்டு உயிர் விடுகிறார். அன்புக்குரியவர்களே, பகுத்தறிவு கொண்ட எவரும் கடவுளை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். பகுத்தறிவு என்ன என்பது என்ன? காரணம் காரியத்தை அடிப்படையாக கொண்டது தான் பகுத்தறிவு. அது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, விலங்குகளுக்கு அது இல்லை. எனவே காரியம் என்று ஒன்று இருந்தால் அதற்கான காரணமும் நிச்சயம் இருக்கத்தான் வேண்டும். விதையின்றி மரமில்லை, தாயின்றி சேயில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இதை நாம் உண்மை ஏற்று சான்றோர்கள் கடவுள் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், அவரை வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் இல்லை என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் பேய்க்கு பிசாசுக்கு சமமானவர்கள் என்று திருத்தூதர் யாக்கோபு தான் எழுதிய திருமுகத்திலே 2:19 தெளிவாக சொல்லுகிறார். பேய்கள் கூட கடவுளை நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. எனவே கடவுளை நம்ப மறுக்கிறவர்கள் பேயை விட கேடுகெட்டு போனவர்கள் என்பது இதனால் நமக்கு தெளிவாகிறது. உண்மைதான் அன்புக்குரியவர்கள், நம்முடைய பகுத்தறிவு கடவுள் ஒரு இருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது, நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பிரச்சனை என்ன? அந்த ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்பதை பகுத்தறிவால் நாம் அறிய முடியாது. இறைவனுடைய வெளிப்பாடு நமக்கு அவசியம் தேவை. இந்த ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்ற உண்மை அறிந்து கொள்ள பகுத்தறிவு மட்டும் பத்தாது. கடவுளை வெளிப்பாடு, கடவுளே அதை வெளிப்படுத்துவேன். அதைத்தான் இறைவன் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். நான் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன், திரும்பவும் நான் தந்தையிடம் போகிறேன். யோவான் செய்தி 16:28 அவர் தெளிவாக சொல்கிறார். உண்மையை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஆவியானவரை நான் அனுப்பப் போகிறேன், அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைகள். அது யோவான் செய்தி 16:13 ஆண்டவர் இயேசு சொல்கிறார். விண்ணேற்படைவதற்கு முன்னால் மத்தேயுவின் நற்செய்தி 28:19 எல்லாரையும் என்னுடைய சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியானவருடைய பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று. எனவே இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவரே இதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்பது கிறிஸ்துவால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மை. இதுதான் நான் துவக்கத்திலே சொன்னது போல நம்முடைய கிறிஸ்துவ மதத்தினுடைய அடிப்படை ஆணிவேர் என்பதை உணர்வேன். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இந்த 3 கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன என்பதை இந்த 2 பவுல் அடிகளார் குறைந்திருக்கிறது 2 நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதைத்தான் வாழ்த்துறையாக ஒவ்வொரு முறையும் குருவானோர் திருப்பலின் துவக்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய நட்புறவும் உங்களோடு இருப்பதாக என்று அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு திருப்பலின் துவக்கத்திலே. ஆனால் பவுலடிகளார் அந்த திருமடலின் முடிவிலே இதை வாழ்த்தி முடிக்கிறார். 2 குறிந்திருக்கிற திருமுகத்திலே. எனவே அன்புக்குரியவர்களே, தந்தையினுடைய தனிப்பண்பு அன்பு, மகனுடைய தனிப்பண்பு அருள், தூய ஆவியானுடைய தனிப்பண்பு என்ன? நட்புறம், தோழமை. இந்த 3. எனவே தந்தையினுடைய தனிப்பண்பு அன்பு, இதை அன்பின் அப்போஸ்தலர் யோவான் தெளிவாக சொல்கிறார். தான் எழுதிய முதல் திருமுகத்திலே 4:16 அன்புக்குரியவர்களே 16 கடவுள் அன்பாயிருக்கிறார். நான் இல்லை, யோவான் கடவுள் அன்பாயிருக்கிறார். அவருடைய அன்பு எத்தகையது என்பதை இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூல் நமக்கு 34:6-7 நமக்கு தெளிவாக நமக்கு காட்டுகிறது. ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர் என்று
என்ற முதல் வாசகம் அன்புக்குரியவர்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறார். எனவே இன்றைய நற்செய்தியில் நமது ஆண்டவர் தந்தையாகிய இறைவன் தன்னுடைய ஒரே மகன் என்றும் பாராமல் நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பி வைத்தார் என்ற நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். யோவான் 3:16 நாம் வாசிக்க கேட்கின்றோம். எனவே தமது சொந்த மகனையே நமக்காக கையளித்த தந்தை மற்ற அனைத்தை நமக்கு கொடுக்காமலாக இருப்பார். பிள்ளையே அனுப்பினார், மற்றதெல்லாம் நமக்கு தெளிவாக நமக்கு கொடுக்காமலாக இருப்பார். ரோமருக்கு எழுதி திருமத்திலே 8:32 அன்புக்குரியவர்களை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்போ பிரச்சனை இதுதான், கொரோனோயா COVID-19 கொரோனோய வியாதி, எத்தகைய துன்பம், எத்தனை நாள் துன்பம், எத்தனை மாதம் துன்பம், இதுக்கு விடிவே இல்லையா? துன்ப வேளையில் கடவுளுடைய அன்பை பற்றி நாம் சந்தேகப்படுகிறோம். கடவுள் நம்மை அன்பு செய்தால் ஏன் இதை அனுப்பினார் இந்த வியாதியை? நம் மீது அன்பு இருந்தா ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, நீடிக்கக்கூடிய நிலைமை? இதற்கான எனவே கவலைப்பட்டு கண் கலங்குகின்றோம், கண்ணீர் வடிக்கின்றோம். அந்த வேளையில் அன்புக்குரியவர்களே, திருச்சபையின் தலைவர் பேதுரு இதற்கான பதிலை தான் எழுதிய முதல் திருமுகத்திலே அன்புக்குரியவர்களே 5:7 சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். பார்த்தீங்களா எவ்வளோ ஆறுதலான வார்த்தைகள். கவலைப்பட்டு கலங்குறோம், கண்ணீர் வடிக்கிறோம், உங்களுக்கு கவலமெல்லாம் அவர் மேலே போட்டுடுங்க, ஏன்னா உங்களை பற்றி கவலை அவருக்கு இருக்கிறது என்று பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகத்திலே 5:7 அவர் தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக தந்தையினுடைய தனி அன்பு அருள். அருள் என்பது அன்புக்குரியவருடைய மீட்பு, ரட்சணியம். அது நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது, எந்த ஒரு ரைட்டும் நமக்கு இல்லை, தகுதி இல்லை, மனிதனுடைய முயற்சியால் அல்ல நாம் மீட்படைந்துள்ளது, கடவுளுடைய இலவச கொடை. எனவே முழுக்க இது முற்றிலும் உண்மை, கடவுளுடைய கிருபை. அதான் பிரிவினை சபை சார் கிருபை, கிரேஸ் ஆங்கிலத்தில். அருள் என்பது கடவுளுடைய கிருபை, தயவு, எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் அந்த அருள் என்பது. எனவே அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டிருக்கிறார். பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை ரட்சித்திருக்கிறார். கிறிஸ்துனுடைய இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் அன்புக்குரியவர்களே நம்மை தூய்மைப்படுத்தியிருக்கிறது. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் மீட்படை தேவைப்படுவதென்றால் கிறிஸ்துவிலே நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருடைய அருளை பெற மீட்படைய அவரை நம்ப வேண்டும். 3வது அன்புக்குரியவிடே பரிசுத்த ஆவியினுடைய தூய ஆவியானவருடைய தனிப்பண்பு நட்பு, தோழமை என்பதை நாம் உணர வேண்டும். சென்ற வாரம் நாம் பார்த்தோம், நாம் கேட்டது போல தூய ஆவியான வழியாகவே கடவுளுடைய அன்பானது நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய வழியாகத்தான், அவருடைய மூலமாகத்தான் கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே பொழியப்பட்டிருக்கிறது. அவர் வழியாகவே நாம் கடவுளை அப்பா, டாடி என்று அழைக்கக்கூடிய அந்த உரிமை, ரைட் நமக்கு கிடைக்கிறது ஞானஸ்தானத்தின் பொழுது. எனவே தான் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை நாம் சொல்லுகிறோம், ஞானஸ்தானம் அப்பா, எங்கள் டாடி, ஆவியானவர் தான். அதன் வழியாகத்தான் நாம் இவ்வாறு சத்தம் போட்டு கூக்குரலிட்டு கூப்பிடக்கூடிய அந்த ரைட் ஆவியானவர் வழியாகத்தான் நமக்குரிய விடை நமக்கு கிடைக்க பெறுவதை நாம் உணர வேண்டும். அதே நேரத்திலே பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எடுத்த முகத்திலே 5:22 ஆவியானுடைய கனிகளை, 9 கனிகள் தெளிவாக அவர் நமக்கு சொல்லுகிறார். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். பார்த்தீர்களா, உண்மையிலேயே இந்த கனிகளை நாம் பெற்றால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? ஆவியானுடைய கனிகளை நாம் பெற்றிருக்கிறோமா?
எனவே அன்புக்குரிய நான் சொன்னது போல கடவுள் ஒருவர் தான். இறை தன்மையிலே கடவுள் தன்மையிலே ஒருவர். ஆள் வகையிலே அவர் மூவராக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பண்பு உண்டு. நான் சொன்னது போல அன்பு, அருள், நட்பு. தனித்தன்மை இருக்க அதே நேரத்தில் அந்த மூணு பேருக்கும் இடையிலே ஒற்றுமையும் இருப்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய மறைபொருள் தான் இந்த தூய்மை மிகு மூவொரு கடவுள் பரிசுத்த தமத்திருத்துவம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் காட்டும் அன்பு. கணவன் மனைவி குழந்தைகள் உறவில் இது பிரதிபலிக்க வேண்டும். கணவன் மனைவினுடைய அன்புதான், அந்த அன்பின் வடிவில் தான் வருபவர்கள் பிள்ளைகள். எவ்வாறு தந்தை மகனுடைய அன்பிலே வருவர் தூய ஆவியோ அதே போலவே பிள்ளைகள். எனவே அந்த அன்புறவு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அது இடம்பெற வேண்டும். ஒரு முறை மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. பொறுத்து பார்த்தா முடியல. எனவே ஒரு நாள் ஒரு போடு போடுறான் கணவன் கிட்ட. ஏங்க நான் சொல்கிறதை கேளுங்க. ஒன்று, இந்த வீட்டில் நான் இருக்கணும், இல்லாவிட்டால் உங்கள் அம்மா இருக்கணும். ரெண்டு பேரும் ஒத்து வராது. என்ன சொல்கிறீங்க? நீயும் வேணாண்டி, என்னுடைய அம்மாவும் வேணாண்டி, எனக்கு வேலைக்காரி இருந்தால் போதும். வேலைக்காரி இருந்தால் எனக்கு போதும். பார்த்தீர்களா எவ்வளவு அந்த அன்பு இல்லை அந்த குடும்பத்தில்? அன்பு இருந்தால் பொறுத்துக்குவாங்க, ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்குவாங்க. அன்பு இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விழாவிலையும் ரொம்ப பேசிட்டேன். எனவே இந்த பரிசுத்த தமத்திருத்தினுடைய அன்பு உறவு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அத்தகைய அன்பு உறவை கொண்டு வாழ்கிறோமா என்று இந்திய திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிற சிந்திப்போம். அத்தகைய அன்பு உறவு கொண்டு வாழ இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை இப்பொழுது நாம் அறிக்கையிடுவோம். பின்னையும் மண்ணையும் படைத்த அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் சசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கன்னிமடியிலிருந்து பிறந்து போஞ்சுலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மருத்துவடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் அறங்கி மூன்றாம் நாள் மருத்துவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்து எழுந்தருளி எல்லாம் உண்ட பிதாவாக சுரேசனோட பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து சீவரையும் மருத்துவரையும் நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சியை விசுவசிக்கிறேன். புனிதருடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். விசுவசிக்கிறேன். உடலின் உயிர்ப்பை விசுவசிக்கிறேன். நிலை வாழ்வை விசுவசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவிடே, பரிசுத்த தமத்திருத்தனுடைய பெருவிழாவை கொண்டாடும் இந்த நாளிலே அந்த தமத்திருத்தனுடைய அன்பு உறவு, அன்பு வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற அதிகாரத்தை அளித்த இறைவனே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், திருப்பால் துறவியர் அனைவரும் நல்ல உடல் உள்ளம் ஆன்ம சுகம் பெற்று அன்பு பணியை ஆர்வமுடன் செய்ய ஆற்றல் தண்டிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, கொரோனா தொற்று நோயிலிருந்து அனைவரும் சுகம் பெறவும் இன்னும் பரவாமல் அதற்கு மருந்து விரைவில் கண்டுபிடிக்கவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தன் மகனையே கொடுக்கும் அளவுக்கு அன்புள்ள தந்தையே, எங்கள் பங்கு குடும்பத்தில் உள்ள அனைவரும் இறைப்பணியிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்து மகிழுடனும் அமைதியுடனும் இழந்தவற்றை இரண்டு மடங்காக பெற்று சாட்சிகளாய் வாழ்ந்துவிட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுபவரே, குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவரே, இந்த மக்களின் குற்றத்தையும் மீறுதல்களையும் மன்னித்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் வழிபாடு தலங்கள் திறக்கப்படவும் இயற்கை சீற்றமடையாமல் இருக்கவும் அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் திருஇருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நாங்கள் அனைவரும் அவரது மாசற்ற இருதயத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கவும்
அவரது இதயம் போல் எங்கள் இதயமும் மாறவும் பிறரை அன்பு செய்து வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த ஜூன் மாதத்திலே நம்முடைய குடும்பத்திலே சாபம் செய்திருக்கும் இறுதியானுடைய படங்களை சிறுபங்களை நம்முடைய அர்ப்பணத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அந்த இதயத்திற்கு மன வருத்தம் கொடுக்கும் அனைத்து பாவ காரியங்களையும் பாவ சந்தர்ப்பங்களை விளக்குவோம். இந்த கொரோனா நோய்க்கான தொற்று நோய்க்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இது அடியோடு அழிய வேண்டும். எந்த மருத்துவராலும் மருந்தாலும் முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றல் நமக்கு தேவை. எனவே அவரிடம் ஜெபிப்போம். விரைவில் இதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க பெறும்படியாக. மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உம் திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் திரளும். பரிவிறக்கத்தின் காரணமான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டவற்றை பெற்று பயன்பெற செய்தெழுவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதுமல்ல நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய விதமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பலியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல் அறிவா, என்னாலும் எவ்விடத்தினாலும் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உங்களுடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராய் இராமல் மூவராய் இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீர் வெளிப்படுத்தியதால் உமது மாட்சிமை பற்றி நாங்கள் நம்புவதையே உம் திருமகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆள்வகையில் தனித்தன்மையும் இற இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானத்துதலோடும் முதன்மை வானத்துதலோடும் கேருபீன்களும் செராஃபீன்களும்
உம்மை பொழுந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடனே எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும் மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வளவு நமக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிறைவாளில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்றும் வரமருளை உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழமாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே 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 மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக
உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமையான விபத்தங்கள் வாழ்நாளில் நமது கனிவுடன் நிலைமை மென்றாடுகின்றோம் முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் அது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்துவதற்கு மடிந்தேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அடைத்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே எங்களுக்கு அமைதியாய் தரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்ம கூட இருக்கும் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தன்னை உள்ளாக்காமல் மத பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இவை இருப்பனவா இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீ என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும் வாடும் நிலைகள் மாறும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த பாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும்
தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும் வாடும் நிலைகள் மாறும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தை என கூப்பிடுகிறது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையும் பாகுபாடற்ற ஒருமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் கொண்ட திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடந்த இரண்டு வாரங்களாக மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்தேன். முதல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அது பயப்படக்கூடிய அளவு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்ததாக தைராய்டு ப்ராப்ளம், அதற்காக வேண்டி பொந்தமல்லியில் உள்ள டாக்டரையும் இஎன்டி டாக்டரை போய் பார்த்தோம். அவரும் கூட பயப்படவில்லை. இங்கே அதிகமாக பயப்பட்டிருக்கிறீர்கள். கொரோனா இந்த தொற்று நோயின் காலத்திலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய வியாதி. நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். எனவே இந்த மாதம் முழுவதும் ஓய்வெடுக்க வீட்டுக்கு போகிறேன். வரும்பொழுது பேராயர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணார். அது வின்சென்ட் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்பை பார்த்துக்குங்க, ஏதாவது தேவையான சொல்லுங்கள்.
பேராயர் பொன்னான் அம்பிக்குரியவுடைய சமீபத்திலே மிக துடிப்புள்ள அருட்பணியாளர் ஃபாதர் ஒருவரை நாம் இழக்க நேரிட்டது. ஃபாதர் பாஸ்கல் புனித பலவேந்தருடைய ஆலயத்திலே சோலை வேப்பரி சோலையில் பங்கு தந்தையாக இருந்தார். எனவே ஃபோன் வந்தவுடனே மை ஃப்ரெண்டுன்னு வந்தது. பேர் யார் தான் இது மை ஃப்ரெண்டு? சாமிய பேராயருடைய பேரே அவருடைய செல் நம்பர் இருக்குது, ஜார்ஜ் அந்தோனி சாமி. மை ஃப்ரெண்ட் ஒன்றுமே புரியல எனக்கு, யார் இது மை ஃப்ரெண்ட்? அப்புறம் பேச பேச தான் அவர் குரலை பார்த்து நான் புரிஞ்சிட்டேன் பேராயர் என்று சொல்லி. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு ஒரு பங்கு தந்தையிடம் சொல்லிவிட்டு போகிறேன், ஏதாவது அவசரம் தேவைப்பட்டால் உதவி செய்ய சொல்லி. ஏன்னா அவருக்கு அசிஸ்டண்ட் இருக்காங்க. எனவே எனக்காக ஜெபியுங்கள். எனக்கு தெரியும் உங்களோட எல்லாரோடும் எல்லா மக்களும் பங்கெடுக்கும் விதத்திலே ஞாயிறு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு ஆசை. எனக்கு என்னுடைய ஆசையை விட அதிகமாக உங்களுக்கு இருக்கிறது எனக்கு தெரியும். இருப்பினும் இந்த சூழ்நிலை அன்புக்குரியவர்களே நமக்கு சாதகமாக இல்லை. எனவே நாம் ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். விரைவிலே நாம் முழு நலம் பெற்று மீண்டுமாக இந்த ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், உங்களோடு கலந்து பேச வேண்டும், நீங்களும் என்னோடு இணைந்து திருப்பலியிலே பங்கேற்க வேண்டும். எனவே உங்களுக்காக நான் தினமும் ஜெபித்து வருகிறேன். தனிப்பட்ட முறையில் தான் குடும்பத்தாரோடு தான் இங்கே போச வைக்கிறேன். நாளைக்கு பங்கு கோவிலில் ஃபாதர் பிரவீன் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நாளை காலையில் பங்கு கோயிலில் 7 மணிக்கு திருப்பலி. நம்ம கோயிலில் போல் 7 மணிக்கு இப்போ திருப்பலி. இறுதி ஆண்டவருடைய பங்கு முக்கியமாக ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஜபங்கள் நடக்கின்றன அங்கே. எனவே அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்து ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நம் எதிர்பார்ப்பதை நம்முடைய ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையிலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி இன்றைய திருவிழாவுடைய சிறப்பு ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் நோய் அனைத்தையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் கொடைகளை இறக்குமுடன் பணிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ள செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டில் உரிமை பெற்று பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியானுடைய ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமே. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.